இப்போ ரீசெண்டாக மார்க் கியூபனுடைய வேலட் வந்து ஹேக் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட $870,000 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 7.5 கோடியிலேருந்து 8 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி நம்மளோட நிறைய பேரோட வேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹேக்கில் நம்மளும் மாட்டியிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மோஸ்ட்டாக 99% பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹேக்கில் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆல்ரெடி ஹேக்காக இருந்தாலுமே சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரிப்டோ வேலட்ஸ் நிறைய பேருக்கு தொடர்ந்து ஹேக் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம யாரோ வந்து எடுத்துடுறாங்க நம்மகிட்ட இருந்து அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான் ஆக்சஸை கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த ஆக்சஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஐடியா என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் ஹேக்கிங் சைட்டில் போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்டமாஸ்கில் நார்மலாக போயிட்டு கனெக்டிங்கில் இருக்கிற சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது கனெக்டிங் சைட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் முதல்ல எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம். இதை மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுலேயும் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில ப்ராசஸ் பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இதில் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்ம வேலட் ஹேக் ஆகாது அப்படின்ற ரீசனே கிடையாதுங்க. ஏன்னா இந்த மெத்தட் தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அண்ட் நான் டீட்டெயிலாக படிக்கும் போது தான் தெரிஞ்சுது இந்த ஒரு விஷயத்தை மெயினாக நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுதான் இப்போ நான் மெயினாக காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மெட்டமாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் யூஸ் பண்ணலாம், பிஎன்பி யூஸ் பண்ணலாம், எத்தீரியம் யூஸ் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லா நெட்ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது பிஎன்பி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் ஹேக் ஆகிருக்கலாம். கரெக்டாக, அதாவது நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கலாம், எல்லாத்துலேயும் உங்களோட பர்மிஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க, சைனும் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் மெயினாக ஃபஸ்ட்டு எந்த நெட்ஒர்க் உங்களுக்கு ஹேக் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். எதுலேருந்து ஃபண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் செயின்லேருந்து மூவ் ஆகியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பிசி ஸ்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்கேனுமே வந்து ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் இங்கே மேலே ஒரு 3 டாட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே வியூ ஆன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எந்த நெட்ஒர்க்கு செலக்ட் பண்ணாலும் வரும், ஓகேங்களா? அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன எக்ஸ்ப்ளோரோ அந்த எக்ஸ்ப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ என்னோட எத்தீரியம் வேலட்டோட அட்ரஸ் வந்து நம்ம இது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எத்தீரியம் ஸ்கேனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் வந்து பண்ணாலுமே முதல் விஷயம் அந்த மாதிரி வந்து போய்க்கோங்க, சரிங்களா? போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பிஎஸ்சி ஸ்கேனுக்குள்ளே வரோம் அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான டோக்கன் அப்ரூவல்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து தெரியும். அதனால தான் நம்ம இங்கே வந்து ரிவர்க் பண்ண போகிறோம், சரிங்களா? ஏன்னா அதை நம்ம பிளைண்டெல்லாம் பண்ண போகிறதுல நம்ம மெட்டமாஸ்க் கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சர்வீஸ் அப்படின்ற இடத்துல டோக்கன் அப்ரூவல்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது இதில் வந்து கனெக்ட் ஆயிருக்கா, உங்களோட ஆக்சஸ் இதில் கொடுத்து வச்சிருக்கீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கனெக்ட் வெப் 3 அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மெட்டமாஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் உங்கள் மெட்டமாஸ்க்கை கனெக்ட் பண்ண சொல்லும். கொடுத்துட்டு உங்களோட மெட்டமாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆல் அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். 2 பேஜுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரூவல் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இதில் அன்லிமிட்டட் அப்படின்னு இருக்கு, தெரியுமா? இந்த மாதிரி அன்லிமிட்டட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதனால எவ்வளோ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் சைட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதில் பண்ணும்போது அன்லிமிட்டட் ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மகிட்ட இருந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி எடுக்க முடியும். நம்மளும் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போதே வந்து இதை வந்து கொடுக்கணும். பட் அதை நிறைய பேர் பார்க்காம பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா செட்டும் ஆயிடுது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சைட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே ரிமூவும் பண்ணுறேன், சரிங்களா? பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எங்கள் 3 டாட்டில் போயிட்டு கனெக்டட் சைட்டில் போயிட்டு இதெல்லாமே நான் கனெக்ட் பண்ணியிருக்க சைட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், கரெக்டாக. ஆனால் அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங்கில் தான் வந்து இருக்கும். ரெண்டாவது நம்ம சைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லா ஆக்சஸோடவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த மெட்டமாஸ்க் யூஸ் பண்ணுறோம், உதாரணத்துக்கு நீங்கள் ஆட் ட்ராப்காக யூஸ் பண்ணுறீங்க, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு டெஃபீஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட ஆக்சஸ் அங்கேயே இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேக் ஹேண்டில் பேக் டோர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸில் எடுக்க மாட்டாங்க. பட் அன்னோன் பிளாட்ஃபார்மில் போய்
போய் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேக்டோர் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டு, ஏன்னா இதில் வந்து கனெக்ட் ஆகி தானே இருக்குது, அதனால் அந்த ஆக்சஸ் வச்சே பார்த்திங்கன்னா அவங்களால எல்லா விஷயங்களும் வந்து பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய வேலெட்டுக்காக நான் வந்து படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ரிவர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆக்சஸ் இன்கேஸ் மெட்டாமாஸ்க் ரவுட்டரில் ஏதாவது விஷயம் நடந்தாலுமே உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரிவர்க் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் ஃபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது, இது ஏதோ ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ஆனால் இது என்ன விஷயம் எனக்கும் தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேப்பிட் டோக்கன் பிரிட்ஜ், இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சென்டர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளோட ஆக்சஸ் எப்படி அங்கே போச்சுன்னு எனக்குமே தெரியல. பட் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணும் போது நமக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கேட்கலாம். மேபி அந்த வழியாக எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. பட் எனக்கு எக்ஸாக்டாக அது என்னன்றது தெரியல, எனக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டில் தெரியாது. பட் இதுதாங்க விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்க் பண்ணி வச்சுருங்க. ரிவர்க் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ரிவர்க் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா ரிவர்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். அண்ட் ஒரு அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் சைடில். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கேஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். ஸோ ஒரு பிஎன்பியில் நீங்கள் கேஸ் ஃபீஸ் வந்து வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ரூவல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. இது வந்து கைஸ் மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு டைப் ஆஃப் ஹேக் இருக்குது. ஒன்று பாட் வச்சு பண்ணுறவங்களுக்கு, பாட் வச்சு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை நான் பார்த்தேன். அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர முடியும், அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, $400-500 கிட்ட இருக்குது. பட் எனக்கு அது தெரியல, ஒன்றும் டீட்டெயிலாக நான் பார்த்துட்டு அது முடியும்னா நான் வேணால் அதை வாங்கி பண்ணுறேன். ஓகேங்களா, பட் ஆனால் எந்த வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறாங்க. நான் இப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா உடனே போகாது, ஒரு 10-5 minutes கழிச்சு தான் பொறுமே அவங்களே மேனுவல் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் இது பண்ணுறதுக்காக டெபாசிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உடனே இன்ஸ்டண்ட்டாக எடுத்துருவாங்க, அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட் அனுப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களால் ரிமூவ் பண்ண முடியுதான்ட்டு. முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட்டை. பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடையும் வந்து ரெகுலராக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தட் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் போய்ட்டு எடுத்து எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக அடிஷனலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரிவோக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மேக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கையிலேருந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. சேம் அதே ஒரு ஃபார்மெட்டை தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான், பட் ஆனால் இவங்க பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டான பிளாட்ஃபார்ம் தான் கைஸ், நீங்கள் வந்து ட்விட்டரில் கூட செக் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேணாம் நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக அந்த மெத்தடே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஈஸியாக பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா, இங்கே வந்து கனெக்ட் வேலெட் அப்படின்னு கேட்கும், கனெக்ட் வேலெட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மெட்டமாஸ்க் அதாவது ஹேக்கான வேலெட்டை இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. 33 அப்ரூவல்ஸ் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் இப்போ ரிஸ்க்கில் இருக்குது அப்படின்னு $0.01 தான் வந்து ரிஸ்க்கில் இருக்குது, ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், இருந்தது எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் எதுலலாம் வந்து ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்களேன் இந்த 4 டோக்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல, இது எங்கே நான் கொடுத்தனா இல்லையானு கூட தெரியல. ஏதோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டில் தான் வந்திருக்கு. இது என்றைக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். எதுலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக் வந்து பண்ணிடலாம். சேம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான மெத்தட் தான். நீங்கள் இங்கேருந்தே எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ண முடியும். சேம் அதே மாதிரியான ப்ராசஸ் தான், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெட்டமஸ்க் ஓப்பன் ஆகும். சம் ஃபண்ட் அதில் நீங்கள் வந்து வச்சிருக்கணும், வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு சிக்னேச்சர்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க உங்களோட சிக்னேச்சர்ஸ். ஏன்னா உங்களோட சிக்னேச்சர்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்சஸையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப். ஸோ இன்கேஸ் இப்போ ஒரு ஹேக்கர் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து மேனுவலாக ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வந்து மூவ் ஆயிருப்போம். ஸோ இந்த ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நான் லேர்ன் பண்ண வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேக்கிலேருந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் 99% பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிட முடியும். அந்த 1% என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆட்டோ பாட்டு தான். ஸோ அந்த ஆட்டோ பாட்டை யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலுமே அது டக்கு டக்குன்னு விட்ரால் பண்ணுது அப்படின்றதுனால நம்ம உடனே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த மெத்தடை மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க, உங்களோட அக்கௌண்ட் இதில் வந்து நீங்களும் சேவ் பண்ணிடலாம். ஸோ ஆல் தங்ஸ் இந்த வீடியோ, அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.